என்னமா கோதை, நீ எங்க இப்படி? என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு அம்பாள்கிட்ட வந்தேன். பாரத்தை இறக்கி வச்சுட்டேன், பதில் கேட்டேன். அம்பாள் உங்களை கையை காமிச்சு விட்டுட்டா. நீ என்னமா சொல்ற? அது சரி, நாம இங்க எதுவும் பேச வேண்டாம். என் கூட வா. வாமா, தைரியமா வா. இது எனக்கு தெரிஞ்சவங்க வீடுதான். இப்பதான் நான் இங்க இருந்து தியானம் பண்ணலான்னு கோயிலுக்கு போனேன். அங்க உன்னை பார்த்தேன். நீ என்னமோ பாரத்தெல்லாம் அம்பாள்கிட்ட இறக்கி வச்சிட்டேன்னு சொன்ன. அம்பாள் பதில் சொல்லலேன்னு சொன்னேன். என்ன கைய காட்டிட்டான்னு வேற சொன்னேன். அம்பாள் என்கிட்ட எதுவுமே சொல்லல. தெரியாத கேள்விக்கு என்னால எப்படிமா பதில் சொல்ல முடியும்? சொல்லு, உன் பிரச்சனை என்ன? சுவாமி, சாரி சார், அன்னைக்கு ஒரு நாள் இந்த வேத சாஸ்திரத்தை மீறின குடும்பம்னா என்னன்னு கேட்டேனே, ஞாபகம் இருக்கா? நான் தான் பதில் சொன்னேம்மா. பிரத்யார் சௌரியப்படுறாங்கன்னா எந்த தர்ம சாஸ்திரத்தையும் மீறலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனா தன்னலம் இருக்கக்கூடாது. தன்னலம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலையே சார். நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். தர்ம சாஸ்திரங்களை யாரு மீறினா, எந்த கட்டத்துல மீறினா, எதுக்காக மீறினா, அவங்க மீறியதை நீ பாத்தியா இல்ல யாராவது பார்த்ததை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து சொல்றியா? இதெல்லாம் விளக்கமா நீ என்கிட்ட சொல்லலன்னா என்னால எதுவுமே பதில் சொல்ல முடியாதுமா. இத பாரு, உன் மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் தைரியமா என்கிட்ட இறக்கி வை. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், கண்டிப்பா உன்னுடைய கஷ்டம் அதனால குறையும். சொல்லுமா, சொல்லு. சார், என்னோட அப்பா அம்மா சாஸ்திரத்தை மீறினாங்கிறப்போ அதனால எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள், நிம்மதி எல்லாத்தையும் இழந்துட்டோம் தவிக்கிறேன். உன் பெற்றோர் மேல பழி சுமத்தினது யாரு? அந்த பழிய சுமத்தினவரும் ஒரு வேதாந்தி தான். அவர்கிட்டயே போய் கேளு. அவரையா? அவர் சொல்லுவாரா? நிச்சயமா சொல்லுவாரு. அவர் தான் வேதாந்தி ஆச்சே. பாதிக்கப்பட்ட நீ போய் நேரா கேட்டா கண்டிப்பா அவர் சொல்லுவாரு. ஆமா, வேத சாஸ்திரங்கள் மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டதை வச்சுட்டு அவர் சொல்றாரா இல்ல அவரே நேரா பார்த்து இத சொல்றாரா? இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தாதான் உன் மனசுக்கு சாந்தி கிடைக்கும். ஒன்னே ஒன்னு சொல்றேன், சாட்சிக்காரன் காலில் விடுறதை விட சண்டைக்காரன் காலில் விடுறதுதான் நல்லது. உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். தம்பி தேசிக இருக்கானே, அவன் சொக்க தங்கம், மனசுல எதையும் வச்சுக்க மாட்டான், ஆனா படபடன்னு பேசுவான். நிச்சயமா சந்திக்கிறேன். அவரை பார்த்து தெரிஞ்சுட்டு வந்து நான் உங்களை மீட் பண்றேன். வரேன். வாமா. ஆமா, அந்த வேதாந்தி யாருன்னு நீங்க கேட்கவே இல்லையே. அதான் வேதாந்தின்னு நீயே சொல்லிட்டியே, அதுக்கு மேல எனக்கு என்ன தெரியணும்? உனக்கு தெரிஞ்சா போதும். சரி, நான் வரேன். நிம்மதியா போயிட்டு அம்மா, நல்லதே நடக்கும். பாவம் சின்ன பொண்ணு, இவ மனசை யாரோ. நீ வேற சும்மா இருடா,
இப்பதான் அவளால எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கு. அது சரி, எங்க அவசரமா போயிட்டு இருக்க? லட்சுமி பாக்கத்தானே. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என்ன பாக்குறீங்க மாமி? என்ன பொறுத்த வரைக்கும் என் வயல் தான் லட்சுமி சரஸ்வதி எல்லாமே. அதான் வயலுக்கு போயிட்டு இருக்கிறேன். என்ன குமரா இப்படி உப்புச்சப்பு இல்லாம சொல்லிட்டியே? இந்த பாருங்க மாமி, இப்படி என் குசும்பத்தனமா பேசுற மாதிரி வேலையாட்டையும் பேசிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு கல்யாணம் கூட பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வரதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஏடா உடம்ப கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் ஏப்பா கற்பனை பண்ண போறேன்? நடக்கிறதானே சொல்றேன். நானு கற்பனை பண்றதுக்கெல்லாம் நேக்கு ஏது நேரம்? இந்த பாருங்க மாமி, பெரியவங்கன்னு பாக்குறேன், இல்லாட்டா ஏதாவது சொல்லிட போறேன். முதல்ல போய் உங்கள் பொண்ணு புவனை குணப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு இனிமேலாவது புத்திசாதனமாக நடக்க பாருங்க. நான் வரேன். லட்சுமியை பொண்ணு பார்க்க வரதுனால தான் இப்படி கோவப்படுறான் போல இருக்கு. கவலைப்படாத, என்னைக்கு இருந்தாலும் லட்சுமி நோக்குதான். மாப்பிள்ளை மூணு பேரும் நினைக்கிறேன் தெரியறதே யாரா இருக்கும்? ஆமா, உங்களை பார்த்தா வெளியூர்க்காரா மாதிரி தெரியறது. வேகாத வெயில்ல நடந்து வந்துட்டு இருக்கலே. என்ன மாமி பண்றது, வண்டி கிடைக்கல. அதான் எந்த ஊர்ல இருந்து வரே? திருக்கண்ணமங்கையில இருந்து வர மாமி. திருக்கண்ணமங்கையா? இங்க யார் ஆத்துக்கு வந்திருக்கே? தேசிகாச்சாரியாத்துக்கு தான் வந்திருக்கோம். தேசிகாச்சாரியார் ஆத்துக்கா? இப்ப ஞாபகம் வருது, விஜயா மாமி சொல்லிட்டு இருந்தா லட்சுமிய பொண்ணு பாக்க இன்னைக்கு திருக்கண்ணமங்கையிலிருந்து புள்ளையாத்துக்காரா வரான்னு. நீங்க தானா அது? நாங்க தான் மாமி. அது நீங்க யாரு? அவளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? தெரியுமாவாவது. எனக்கும் விஜயாவுக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் பழக்கம். ஏன் மாமி, அவ குடும்பம் எப்படி? அது வந்து மாமி, ஒரு நிமிஷம் மாமி, ஒரு நிமிஷம் எங்க கூட வா. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? ரோட்ல முன்ன பண்ணி தெரியாத பொம்மநாட்டி கிட்ட தேசிகாச்சாரி குடும்பத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கே நன்னா இருக்க? தேசிகாச்சாரிய பத்தி எனக்கு நன்னா தெரியும். நீங்க சித்த சும்மா இருங்கண்ணா, தேசிகாச்சாரிய பத்தி தான் உங்களுக்கு தெரியும். அவ குடும்பத்தை பத்தி தான் தெரியுமா? அத பத்தி தான் விசாரிச்சிருந்தேன். வாங்கண்ணா. அவ குடும்பத்தை பத்தி சொல்லுங்க மாமி. நீங்க மாமாவையும் மாமியும் குறை சொல்லவே முடியாது. குணத்துல கட்டி தங்கம், ஆச்சாரமான குடும்பம். சரி, அவத்து பொண்ணு லட்சுமி எப்படி? அவளுக்கு என்ன, பார்க்க நன்னா அழகா இருப்பா, நன்னா பாடுவா, ஆத்து காரியங்கள் எல்லாம் நருசா செய்வா. ஆனா என்ன மாமி, ஆனான்னு ஒரு மாதிரி இழுக்கிறேன். நேக்கு ஏன் மாமி பொல்லாப்பு? ஏதோ நீங்க பொண்ணு பார்க்க வந்த இடத்துல ஏதாச்சியா உங்களை பார்த்தேன். அவ குடும்பத்தை பத்தி கேட்டேன், எனக்கு தெரிஞ்சத சொன்னேன். அதுக்கு மேல என் வாய கிளறாதீங்கோ. மாமி, நீங்க சொல்றதை பார்த்தா எங்ககிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது தீராத வியாதி இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்ன சொல்லுங்க மாமி. உங்களை பார்த்தா நல்லவா மாதிரி தெரியறது. எல்லாத்தையும் சொல்லிடணும்னு தான் அனைக்கும் தோன்றது. ஆனா அவ குடும்பத்தை நினைச்சா எனக்கு ஒன்னும் சொல்ல தோணல. ரெண்டாங்கட்ட நிலைமையில நான் இருக்கேன். என் நிலைமை எப்படி? மாமி, நீங்க சொல்றது மேலும் மேலும் எங்களுக்கு குழப்பத்தை தான் உண்டாக்குறது. எதா இருந்தாலும் மறைக்காம வெளிப்படையா சொல்லுங்க. ஏன்னா இது கல்யாண விஷயம். சொல்றேன், இத நான் தான் சொன்னேன்னு பெருமாள் அறிய யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் மாமி, நீங்க சொல்லுங்க. அந்த பொண்ணோட நடத்து சரியில்லை. இது
நேக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரியும். நடத்த சரியில்லைன்னா வயசு பைய ஒருத்தனோட அவ ரொம்ப நெருக்கமா பழகறதா ஊருக்குள்ள பேசிக்கிறான். ஏன், நான் கூட ரெண்டு மூணு தடவை என் கண்ணால பார்த்தேன். இத்தனைக்கும் அவன் நம்மளவா கூட இல்லை. மாமி, நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? நான் ஏன் மாமி பொய் சொல்ல போறேன்? நீங்க வேணா ஊர்ல நாலு பேர்கிட்ட விசாரிச்சு பாருங்களேன். நானே என் பொண்ணு விஷயமா அவசரமா போயிட்டு இருக்கேன். உங்களை பார்க்கும்படி பெருமாளோட உத்தரவு போல இருக்கு, நான் வரேன் மாமி. என்னடி இது, அந்த மாமி இப்படி சொல்லிட்டு போறா? நெருப்பு இல்லாம பகைமாண்ணா, நமக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம், நாம ஊருக்கு திரும்பி போலாம், வாங்கோண்ணா. அதுக்கு இல்ல, அந்த தேசிய நமக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு காத்துட்டு இருப்பானே. அதுக்காக சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டு பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு வரப்பறல? ஆமா, இந்த கன்றாவிய சொஜ்ஜி பஜ்ஜிய சாப்பிட்டுட்டு சொல்லணுமாக்கும். அப்பனா எதுக்கு போறீங்க? இல்ல, நான் எதுவும் தகவல் சொல்லலைன்னா அவன் நம்மள தேடின்னு நம்ம ஊருக்கே வந்துருவான். இந்த விஷயத்தெல்லாம் இங்கே கத்திரிச்சு விடுறதா நல்லது. அதுக்கு என்ன செய்ய போறேன்? நீங்க ரெண்டு பேரும் பொடி நடையா பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. அதுக்குள்ள நான் போய் தேசியனை பார்த்துட்டு இப்ப பொண்ணு பார்க்க வரதுக்கு சௌரியப்படல, அப்புறமா இன்னொரு நாளைக்கு வரோம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். போனமா பேசினமா வந்தமான்னு காலகாலத்துல வாங்க, அங்கேயே பேசி அஞ்சே நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க ரெண்டு பேரும் போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். போங்க, ரெண்டு பேரும் போங்க. என்ன பாஷ்யம், நீ மட்டும் வர, ஆத்துக்காரி மாப்பிள்ளையெல்லாம் வரலையா? இல்லை, ஆத்துக்காரிக்கும் பையனுக்கும் வரத்துக்கு சௌரியப்படல. நீ மட்டும்தான் வந்தியா? ஆமாம், ஆத்துக்காரிக்கு நேர்த்திலேருந்து குளிர் காய்ச்சல், படுக்க விட்டு ஏந்துக்க முடியல. மூணு பேர் வந்திருக்காங்க, இவையும் போய் சொல்றான். என்ன தேசிகா யோசிக்கிற? என்ன இருக்கு, ஆத்துக்காரிக்கு உடம்பு சரியில்லைன்னா வர முடியாது, தெரிஞ்ச விஷயம் தானே. நீ போய் அவளை பாத்துக்கோ. சரி, நேரம் ஆயிடுத்து, நான் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி போகணும். வர தேசியா. சரி. எத்தனை பாக்கு பூ படலாம் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்துட்டா? வாங்கிட்டு வரல. வாங்கிட்டு வரலையா? ஏண்டா? அதுக்கு அவசியம் இல்ல. என்ன அவசியம் இல்லைன்னு சொல்றேன்? மாப்பிள்ள ஆத்துக்காரலாம் வந்தா அவளுக்கு தாம்பூல வச்சு கொடுக்க வேண்டாமோ? வரேன்னு சொன்னா, ஆனா வரல. வரலையா? ஏண்டா? வரமாட்டா. ஏன்னா நான் பாஷ்யத்தை கடத்தலுக்கு போகும்போது எதிர்க்க பார்த்தேன். அவன் என்ன பார்க்கணும்னு தான் வந்துட்டு இருந்தானா? அவன் ஆத்துக்காரிக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனால வரலேன்ட்டான். நாராயணா, லக்ஷ்மி கல்யாணம் ஏன்னா இப்படி தடப்பட்டு போறது? ஒருவேளை லக்ஷ்மி ஜாதகத்துல கலத்திர தோஷம் ஏதாவது இருக்குமோ? சரி விடுங்கண்ணா, அவ வராத்துக்கு நீங்க எப்படி கவலைப்பட்டு இருக்கேன்? அவ வராத பத்தி நான் கவலைப்படல, ஏன் வரலன்னு நினைச்சுதான் கவலைப்படுறேன். அதான் அவ ஆத்து மாமிக்கு உடம்பு முடியலன்னு சொன்னே. அது பாஷ்யம் என்கிட்ட சொன்ன சமாதானம், உண்மை அது இல்ல. நீங்க சொல்றது எனக்கு புரியலண்ணா. நான் கடைக்கு போகும்போது மருதப்பனை பார்த்தேன்.
பாஷியும் குடும்பத்தோட வந்திருக்கிறதா மருதப்ப என்கிட்ட சொன்னான். ஆனா பாஷிய மட்டும்தான் என்னை வந்து பார்த்தான். அவனுக்கு இந்த மாத்துக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லையோ என்னவோ தெரியல, ஆத்துக்காரிக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, நமக்கு வேண்டாதவ யாரோ நம்ம பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் தப்பா பாஷியத்துல சொல்லியிருப்பாங்களோ. நமக்கு வேண்டாதவன்னு யாருன்னா இருக்கா, நம்ம குடும்பத்தை பத்தி யார் தப்பா சொல்லிருக்க போறா? நமக்கு வேண்டாதவா யாருமே இல்லைன்னு சொன்னா போதுமா? வேண்டாதவா இருக்கலாம். இப்போ கரண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியல, அதுக்காக கரண்டே இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாப்போம். பெருமாள் ஏன் தான் நம்மள இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. பெருமாள் சோதிக்கல, என் மண்டையில ஒரு தட்டு தட்டி இருக்கார் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடத்துறோங்கிற மமதையில கர்வத்துல இருந்தேன் இல்லையா. இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிற உரிமை உனக்கு கிடையாது, அது என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கறத மறைமுகமா சொல்லியிருக்கார். பாப்போம், பெருமாளா பார்த்து எப்போ உத்தரவு தராரோ அப்ப இந்த கல்யாணம் நடக்கும். பனி துளியா நீ சமுதிரமா